ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு. எல்லாமே உயர்ந்தது தான். நாம் ஒன்றுத்தில் அபிமானம் வைக்கிறதுனால அது ஒசந்ததாக தெரியுது. அவதாரம்னா தெரிஞ்சுக்கணும், தன் ஸ்திதியிலிருந்து கீழே இறங்கி வர்றது. பரமபதத்தில் இருக்கிற பகவான், பார்க்கடலில் இருக்கிற பகவான் தன்னுடைய, உங்களுக்கு இப்போ புரியறாப்பில் சொல்லணும்னா தன் ஸ்டேட்டஸ்லேருந்து கீழே இறங்கி வரான். நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சாதாரண மனுஷால் நம்ம ஒரு புகழ் வந்தோடனே, திரவியம் வந்தோடனே, நான் அங்கே போகிறதா, என் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறோம். அதெல்லாம் தான் பகவான்கிட்ட கற்றுக்கணும். நாம் இந்த பூமியில் எப்படி வாழணுங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு தான் ஒரு ஒரு சரித்திரமும் நடந்தது. அதனால் தப்பாக வாழ்ந்தவாளையே நம்ம பொல்லாதவான்னு சொல்லப்படாது. அவள் நமக்காக அந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து வாழ்ந்திருக்கா, அப்படி வாழக்கூடாதுன்னு அதை புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, ராவணனையோ துரியோதனையோ யாரையுமே நம்ம பொல்லாதவன்னு நம்ம வாயால் சொல்லக்கூடாது. அவள் நமக்காக அந்த துன்மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து, உங்களுக்கு புரியறாப்பில் சொல்லணும், தன் ட்ராமாவில் நடிக்கிறான், பொல்லாதவனாக நடிக்கிறான். அவன் பொல்லாதவன் இல்லையே, அந்த ட்ராமாவில் தானே பொல்லாதவன், அந்த கேரக்டருக்கு தானே. அதுதான் நம்ம உணரணும். பிரகலாத சக்கரவர்த்தி இருந்தார், அவ அப்பா இரண்யகசிபு. இரண்யகசிபு பிரகலாதன், விரோசனன், மகாபலி, அவன் புள்ள நமுச்சி. பக்தி எல்லாத்தையுமே இருக்கு. ஒருத்தர் வெளிக்காமிச்சுப்பா, ஒருத்தர் வெளிக்காமிச்சுக்காமல் இருப்போம். அதுதான் நம்ம சனாதன தர்மம். பல வகையான மார்க்கம் இருக்கு பக்தியில். ஆனால் துன்மார்க்கத்துக்கு போயிடக்கூடாது. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், சன்மார்க்கத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்லதை கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனால் எல்லோரும் இந்த கெடுதலை தேடிக்கிண்டு போவோம். இப்போ நாங்கள் உபன்யாசம் பண்ணுறோன்னா நாங்கள் தான் ஊர் ஊராக போகிறோம், யாரும் எங்களை தேடின்னு வருது இல்லை, நாங்கள் தான் போகிறோம். அதுக்கு நீதி வெண்பாளர் ரொம்ப நான் சொன்னேன், உண்மை யாருக்கும் பிடிக்காது, ஆனால் வேண்டி இருக்கும், போய் தான் பிடிக்கும். இந்த பால் இருக்கே, பால் வியாபாரி பாக்கெட்டில் போட்டு வீடு வீடாக கொண்டு வந்து போடுறான். நாம் 6 மணிக்கு நம்மாச்சு மாமி ஒரு மஞ்சள் பையை தொங்க விட்டுருப்பா, பாக்கெட் பால் வந்துடுச்சோ அப்படின்னு போய் பார்க்குறான். ஆனால் அந்த பால் அந்த ஏரியாவுக்கு எத்தனை மணிக்கு வருதுன்னு இவளுக்கு தெரியுமோ? வெடிக்காலம் 3 மணிக்கே வேன் வரும். பாவம், அதை அவன் ஸ்டார்ட் பண்ணி டப்பாவில் வச்சு எடுத்துன்னு வருவான், நான் எல்லாம் துரத்தும். இதுக்கு மீறி கொண்டு வந்து நமக்கு போடுறான். நல்லதை கொண்டு வந்து போட வேண்டியிருக்கு, பாலை கொண்டு வந்துடணும். ஆனால் மது இருந்த இடத்துலையே வியாபாரம், அதுக்காக அதை ஒஸ்தியும் சொல்ல முடியாது. சத்தியம் எல்லாருக்கும் ஜனவிருத்தமே. எத்திய போய் நத்திய பால் வீடு தோறும் சென்று விளையாம், மது இருந்த இடம் தனில் விளையாம். எத்திய போய் எல்லாருக்கும் இதமாகும். அதுக்காக நம்ம நல்லதை கொடுக்காமல் இருக்க முடியாது. நல்லதை ஃபோர்ஸ் தான் பண்ணணும், ட்ரஸ்ட்டு பண்ணணும். கெடுதலை எப்போ தேடிக்கிண்டு ஒருத்தன் போகிறானோ, நம்ம அந்த கெடுதல் அது துன்மார்க்கத்துக்கு போகாதேன்னு தடுக்கவும் செய்யணும். ரெண்டு கருத்து தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த உலகத்தில் ஒரு குழந்தைய வளர்க்குறது ரொம்ப சிரமம். நன்மார்க்கத்துக்கு கூட்டிக்கிண்டு போகணும், துன்மார்க்கத்துக்கு போயிடாமல் பார்த்துக்கணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். சரி, நன்மார்க்கத்துக்கு வந்தாலும் அடுத்த விஷயம் இருக்குது. நல்லவாளாக வாழணும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும்னர். கர்வம் வந்துவிடப்படாது. எதுலேயுமே ஒன்று வச்சுக்கணும், பணிவு வேணும். இந்தியில் சொன்னால் சதாஜீவன் உச்ச விசாரணா, இங்கிலீஷில் தான் சொன்னால் சிம்பிள் லிவ்விங் ஹை திங்கிங். எப்போவுமே ஒன்று வச்சுக்கணும், நாம் சாதாரணப்பட்ட ஜீவன், எல்லாம் பகவான் தான் நடத்துகிறான், என் மேலே உனக்கு கருணை இல்லையா? தியாக பிரம்மம் மாதிரி கதறணும். ராமனையே பிரத்யட்சமாக பார்த்தவர் என்னை போல் பக்திமான் இல்லைன்னு ஒரு இடத்துலையும் அவர் சொல்லலை. ஆனால் அவரை மாதிரி பக்தி செலுத்தினவன் கிடையாது. இப்போ நமக்கு இப்போ ஒரு இந்த கொரோனான்னு வந்து அமக்களை பட்டுருக்கேன். அடியன் உபன்யாசத்தில் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், பகவான் நம்மளை தண்டிக்கலை, கண்டிக்கிறான். இப்போ தண்டிச்சுட்டான், தாங்க முடியல. அதனால்தான் பகவானுக்கு கெஞ்சணும். எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறா, இது எப்போ தீரும், எப்போ தீரும், யோசிக்கப்படி சொல்லுங்கோ,
இங்கே ராமாயணம் சொல்கிறேன் சொல்லுங்கோ அப்படின்னு. ராம் அவள்கிட்டலாம் சொல்லுவேன், ராமனைத்தான் வேண்டணும், வேறு யாரை வேண்டது, அவனை தான் கெஞ்சணும், உன்னோட கருணை கண்ணை என் மேலே செலுத்தலையா ராமா. அவர் கேட்குறார் தியாக பிரம்மன், நான் என்ன தப்புன்னேன், என் மேலே உனக்கு என்ன கோபம் கேட்குறார். செலமேல சேத்த ராமா செலமேல, ஐயோ ராமா என் மேலே உனக்கு என்ன கோபம், நான் நன்மார்க்கத்தில் தானே வந்துருக்கேன். பல ஜிபக்தி மார்க்கமு தோணு நின்னு கேட்குறார் வள்ளலார். சொன்னார் அதனால் தான், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தமும் உறவு வேண்டும். விஸ்வாமித்திர மகரிஷி ராமனை கூட்டின் போனார் நன்மார்க்கத்தை காட்ட. நான் இங்கே யாகம் பண்ண போகிறேன் ராமா, தாடகாவதம் ஆனவுடனே இங்கே நான் யாகம் பண்ண போகிறேன், ஏன் தெரியுமான்னு கேட்டார். இங்கே தான் இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்மளை விட பெரியவா ஒருத்தர் எத்தனை தடவை என்ன சொன்னாலும் கேட்கணும். ஏற்கனவே சொல்லிட்டேள், எனக்கு தெரியும், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த காலத்து இளைஞர்கள்ட்ட ரொம்ப மோசமான பதம், திரும்பி திரும்பி சொன்னதையே சொல்லாதே, ஏன் இப்படி பேசின்னு இருக்கேன்னு அம்மா அப்பாவை சொல்கிறான், தாத்தா பாட்டியை சொல்கிறான், சொல்லக்கூடாது. பெரியவான்னா சொன்னதை சொல்லிகிட்டே தான் இருப்பான். அவளுக்கு என்ன அஜ்ஞானம்னா, இவன் தெரிஞ்சிக்காமல் போயிடுவனோ இல்லை நல்ல மார்க்கத்தை விட்டு போயிடுவனும்னு ஒரு பயம், அவுட் ஆஃப் ஃபியர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். சுவாமித்திர சொல்கிறார் ராமனை பார்த்து, இந்த இடத்துல வாமன பெருமாள் தபஸ் பண்ண இடம். ஆர்ட்டு சொல்கிறான், வாமனாவதாரம் எவன் எடுத்தானோ அவன்கிட்டயே சொல்கிறார், நான் தான் எடுத்தேன்னு சொல்லலை. இப்போ இவர் தான் எடுத்தார்னு விஸ்வாமித்திரருக்கு தெரியாதா, நன்னாவே தெரியும். அப்படியா, அந்த வாமனாவதாரம் சொல்கிறேன் கேளுன்னர், சொல்லுங்க. யார் கேட்குறார், ராமன். எவன் வாமனாவதாரம் எடுத்தானோ அவங்க சொல்லுங்கோங்கிறான். அதுக்கு ஒருத்தர் வியாக்கியானம் சொன்னார், ஏன் இந்த பகவான் சொல்லுங்கோன்னு கேட்டானா, நம்ம உலகத்தை அளந்ததை இவர் இப்படி அளக்கிறாருன்னு புரியுறது. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே இன்னொன்று தெரியும், ஒருத்தர் பேசுகிறார் ஒன்று சொல்கிறாருன்னா கேட்போமே, பொறுமையே இல்லை, பேசுறதுக்குள்ளேயே பேசுகிறோம். ஒருத்தர் வாயை திறந்தாலே இவன் அதுக்குள்ளே வாயை திறந்தா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது, அது சொல்லக்கூடாது. யூ ஷுட் லிசன் தென் ஒன்லி கிவ் தி ஆன்சர், அது இப்படி இல்லை அது இப்படி என்ன சொல்லுங்க. அதாவது உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டான்னு சொல்லலை, கருத்தை சொல்கிறத பெரிய வாழ்க்கை எப்படி சொல்லணும், சின்ன வாழ்க்கை எப்படி சொல்லணும்னு இருக்கு. பெரிய வாழ்க்கை பேசுகிற போது இப்படி அபிப்பிராயப்படுறேன்னு சொல்லணும், சின்ன வாழ்க்கை சொல்கிறபோது இப்படி செஞ்சால் நல்லதே அப்படின்னு சொல்லணும். ரெண்டு வகை இருக்குது ஒரே விஷயத்தை. பிரகலாதாழ்வார் பேரன் மகாபலி சக்கரவர்த்தி, அவனோட பிள்ளை நமிச்சு, மகாபலி விஷ்ணு பக்தன் சந்தேகமே இல்லை. ஆமாம், அவனுக்கீடு விஷ்ணு பக்தியே சொல்ல முடியாது, ஆனால் அவனுக்கு தன்னை போல ஒரு பக்திமான் இல்லை அப்படிங்கிற கர்வம். அதுக்கு தான் தியாக பிரம்மத்தை சொன்னேன், பக்தி செலுத்துகிற போது கர்வம் வந்துடக்கூடாது. ஆமாம், சில பேர் பார்த்தேன்னா நாலு பிரதோஷத்துக்கு போவான், ரெண்டு சதுர்த்திக்கு போவான், பக்கத்தாத்து மாமா பார்த்து நீங்கள் பிரதோஷத்துக்கு வரலையாம்மா, அவர் இவனுக்கு முன்னாலேயே போயிட்டு வந்திருப்பார். நம்மளை விட பக்தி செலுத்துகிறவா நிறைய இருக்கா, செலுத்தாதவாளை பற்றி நீங்கள் செலுத்துங்கோன்னு பவ்யமாக சொல்லணும். நான் இப்படி இங்கே போகிறேன் நீங்கள் என்ன வல்லியான்னு கேட்கக்கூடாது, அவளுக்கு கோபம் வந்துவிடும். நாம் எல்லோரும் என்ன சொல்கிறோம், கஷ்டம் வரும்போது பகவானை, கஷ்டம் வரும்போது எப்படி ஸ்மரிப்போம், தினமும் ஸ்மரித்தா தானே நாம் அங்கே போய் அந்த ஆபத்து வரும்போது நினைக்க முடியும். இப்போது எல்லா ஊர்லேயும் கும்பாபிஷேகம் பண்ணுறா, யாக ஐக்கியம் பண்ணுறா, ராதா கல்யாணம் பண்ணுறா, சீதா கல்யாணம் பண்ணுறா, ருக்மிணி கல்யாணம் பண்ணுறா, இல்லை ஒரு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணுறா, நம்மளை வந்து கேட்குறா, தனம் கேட்குறா, நமக்கு கொடுக்கணும், கையில் நமக்கு கையில் தனம் இருக்கணும் நம்ம பேங்க்கில், பேங்க்கில் தினம் இருந்தால் போகிறது, அவள் கேட்குறப்போ நம்ம கையில் செக் புக் இருக்கணும், இல்லைன்னா ஏடிஎம் கார்டு இருக்கணும் உடனே போய் எடுக்கிறதுக்கு, இதெல்லாம் விட நம்ம மனசில் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். நான் அப்புறமா பார்க்குறேனே அப்படின்னாலே போச்சு,
அப்போ நம்ம அந்த அந்த இடத்துல செக்கு எழுதி கையில் ஒருத்தருக்கு தரோம்னா செக்கு இருக்கணும், பேங்கில் பணம் இருக்கணும். அதனால தான் நான் அந்த நேரத்தில் ஆபத்து காலத்தில் பகவானை கூப்பிட்றேன்னு சொன்னால் செக் புக்கு மாதிரி ஏற்கனவே சேமித்து வச்சுருந்தா தானே கூப்பிட முடியும். பகவத் தியானம் பக்தி இருந்தா தானே கூப்பிட முடியும், இல்லைன்னா கூப்பிட முடியாதே. அதனால் பக்தியை மட்டும் ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் நம்மளை பாராட்டணும்னு பக்தி செலுத்த வேண்டாம். நம்ம எதுக்கு பாராட்டணும்? இன்றைக்கி ஒருத்தன் பாராட்டுவான், நாளைக்கு இவனே நிந்திப்பான், வேஷம் போடுறான்பான். சார் தெரியுமோ இல்லையோ, தினம் சிவன் கோயிலுக்கு போயிடுவார். சார் தெரியுமோ, பெருமாள் கோயிலுக்கு போவார். ஏகாதசி விரதம் இருப்பார். இதை பண்ணுவார், அதை பண்ணுவார்னு சொல்லுவான் எல்லாத்தையும். அந்தண்ட போனோம், சும்மா சார் மோசக்காரன் போய் வேஷத்தை அறியும்பான். அந்தண்ட போனோம்னு இன்னொருத்தருக்காக நம்ம பண்ண வேண்டாம். இது எல்லாருமே அப்படி தான் இருக்கும். தியாகபெருமான் சொல்கிறார், பக்கத்தாத்துக்காரன் புகழணும்னே நெத்திக்கு விபூதி இட்டுக்கிறோம், கோபி எட்டுக்கிறோம், போகிறோம். வெகலே சின்னிட்ட முனிக்கு பூத்தி பூச்சி வெள்ளஞ்சின்னைய ஸ்லாகனியுலை பகப்பைகம்மார்ஜனலோலுலை ரேகானி தியாக ராஜ வினுத்த தெளியலே துராம்மா. பக்தி மார்க்கம் முன்னு தெளியலே துராம்மா, எனக்கு பக்தி மார்க்கம் தெரியலையேங்கிற